Hello my dear students, நம்ம இந்த வீடியோல Baye'S Theorem யூஸ் பண்ணி இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இது கொஞ்சம் நம்ம இதுவரை போட்ட ப்ராப்ளம்ல இருந்து இது கொஞ்சம் வித்தியாசமான ப்ராப்ளம். இது எதனால வித்தியாசம்னு பார்க்கலாம். क्वेश्चनஅ பாருங்க. There are 3 boxes containing respectively. மூணு பாக்ஸஸ் இருக்குமா? அதுல என்னமா என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ஒயிட், ரெண்டு ரெட், 3 black balls. இதுல ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல. அதே போல செகண்ட் பாக்ஸ்ல 2 ஒயிட், 3 ரெட், 1 black. தேர்ட் பாக்ஸில் 3 ஒயிட், 1 ரெட், 2 பிளாக் பால்ஸ். ஸோ இந்த மாதிரி பால்ஸ் இருக்கிறதா அவங்க கொடுத்துருந்தாங்க. நான் அதை ஃபஸ்ட் டயக்ராமாக போட்டுக்கிறேன். 1, 2, 3 மூணு பாக்ஸஸ் இல்லையா? அந்த இப்படி போட்டால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா, இது ஃபஸ்ட் பாக்ஸ், இது செகண்ட் பாக்ஸ், இது தேர்ட் பாக்ஸ். இப்படி போட்டுக்கோங்க ரோமன் லெட்டரில். ஓகேவா? இந்த ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் இந்தந்த கலரில் இவ்வளோ பால்ஸ் இருக்குன்னு கொடுத்தாங்க. அதை அப்படியே நான் எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏ பாக்ஸ் இஸ் சோசன் ஃப்ரம் சோசன் அட் ரேண்டம். ஓகேவா? இந்த மூணு பாக்ஸ்லேருந்து ஒரு பாக்ஸை நம்ம இந்த மூணு பாக்ஸ்லேருந்து ஒரு பாக்ஸை ஃபஸ்ட்டு ரேண்டமாக சூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? இங்கே ரெண்டு சூஸிங் நடக்குது. அப்புறம் அந்த பாக்ஸ்லேருந்து ரெண்டு பால்களை சூஸ் பண்ணுறோம். இங்கே இதுதான் வித்தியாசம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு ப்ராடக்டை தான் சூஸ் பண்ணுவோம். எந்த கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐட்டம் சூஸ் பண்ணி அது இப்படி இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி, அது இப்படி தான் இருக்குது, பட் இந்த இடத்துலேருந்து வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி, அப்படி தான் நம்ம இதுவரை கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம். சரியா? பட் இதில் நம்ம ஒரு பாக்ஸ் சூஸ் பண்ணிட்டோம், பட் அந்த அந்த ஒரு பாக்ஸ்லேருந்து ரெண்டு பால் சூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அந்த ரெண்டு பால்ஸ் வந்து ஒரு ரெட்டு ஒரு ஒயிட் பால் தான். நம்ம சூஸ் பண்ண அந்த பால் வந்து ஒரு ரெட்டு ஒரு ஒயிட் பாலை தான் இருக்கணும். பட் அந்த ஒரு ரெட்டு ஒரு ஒயிட் பாலும் ரெண்டாவது பாக்ஸ்லேருந்து வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் புரிஞ்சுதா? எஸ். ஸோ இப்போ நம்ம ஏபிசின்ற அந்த ஈவெண்ட்ஸ் என்னென்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், மூணு பாக்ஸ்லேருந்து ஒரு பாக்ஸ் சூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த மூணு பாக்ஸ்லேருந்து ஒரு பாக்ஸை சூஸ் பண்ணோம்ல, அந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம நேம் கொடுக்கலாம். லெட் ஏ அண்ட் பிபி பிகமா சிபி தி ஈவெண்ட்ஸ் தட் சூஸிங் த பாக்ஸஸ். ஓகேவா? சூஸிங் த பாக்ஸஸ் 1, 2, and 3. இந்த மூணு பாக்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறது ஏனும் பீனும், த்ரீ தேர்ட்ஸ் சூஸ் பண்ணுறது சீனு எடுத்துகிட்டோம். ஓகேவா? தென் வாட் வில் பி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் பி என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் சி என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். மூணு பாக்ஸ்லேருந்து ஒரு பாக்ஸை சூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே டோட்டல் ஓவரால் ரிசல்ட்ஸ், ஐ மீன் அவுட்கம்ஸ் எவ்வளோ? சாம்பிள் ஸ்பேஸ் மூணு தான். மூணுலேருந்து ஃபஸ்ட்டு பாக்ஸை சூஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி 1. மூணுலேருந்து செகண்ட் பாக்ஸை சூஸ் பண்ணுறதுக்கும் 1 தான். ஏன்னா ஒரு செகண்ட் பாக்ஸ் தானே இருக்குது. அது போலவே 1/3. இது எல்லாமே ஈக்குவலாக ஒரே ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகேவா? இப்போ வாங்க, கொஸ்டின் வந்து எப்படி இருக்குது? டிங்கிறது எப்பவுமே எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். டிங்கிறது நம்ம ஒரு பொருள் சூஸ் பண்ணுறோம், அது இப்படி தான் இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இங்கே நம்ம ரெண்டு பால் சூஸ் பண்ணுறோம். அந்த ரெண்டு பாலும் ஒன்று ரெட்டாகவும் இன்னொன்று ஒயிட்டாகவும் தான் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்களே, அந்த ஈவெண்ட்டுக்கு தான் நம்ம டீனு பேர் கொடுக்கணும். ஸோ லெட்டஸ்ட் டினோட், லெட்டஸ்ட் டேக் டிபி த ஈவெண்ட் தட் சூஸிங் 2 பால்ஸ், ரெண்டு பால்ஸ் சூஸ் பண்ணுறோம். விச் ஷுட் பி என்னென்ன கலரு? விச் ஆர் 1 ரெட் 1 ஒயிட். ஓகேவா? விச் ஆர் 1 ரெட் அண்ட் 1 ஒயிட். ஓகேவா? 1 ஒயிட். நவ் அடுத்தது என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு எழுதிக்கலாமா? கொஸ்டின் ஒரு ரெட்டாக தான் இருக்கணும். நவ் வி நீட் டு ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் நம்ம சூஸ் பண்ணுற அந்த ரெண்டு பால் ஒரு ரெட் ஒரு ஒயிட்டாக தான் இருக்கணும். ஓகேவா? அந்த ஒரு ரெட் ஒரு ஒயிட்டாக இருக்கணுன்றதை நம்ம டீன்னு எடுத்துட்டோம். நம்மளோட கண்டிஷன் இங்கே டி தான். பட் அந்த இது வந்து செகண்ட் பாக்ஸ்லேருந்து எடுத்துருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது நம்ம செகண்ட் பாக்ஸ் என்னென்னு எடுத்துட்டோம், பீன்னு எடுத்துக்கலையே, அப்போ பி கிவன், டி தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகேவா? பட் பை ஃபார்முலா, இதோட ஃபார்முலா என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் டி கிவன் பி இன்ட்டு பி ஆஃப் பி டிவைடட் பை பி ஆஃப் டி. நம்ம கண்டிப்பாக இப்போ பி ஆஃப் டி கண்டுபிடிச்சி தான் ஆகணும் இல்லையா? தேர் ஃபோர் பை பேஸ் தியரம், பை பேஸ் தியரம் எப்படி எழுதலாம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் டியை, ப்ராபபிலிட்டி ஆஃப் டி ஃபார்ம்லாம் என்ன? இங்கே வந்து நமக்கு ஏபிசின்னு மூணு பார்ட்டிஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? இதை யூஸ் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் டி ஃபார்ம்லாம் என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் டி கிவன் ஏ இன்ட்டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் டி கிவன் பி இன்ட்டு பி ஆஃப் பி ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் டி கிவன் சி இன்ட்டு பி ஆஃப் சி. எழுதிட்டோமா? எஸ். நவ் ப்ராபபிலிட்டி ஆஃப் டி கிவன் ஏன்னு என்னன்னு போடணும். ஓகேவா? ப்ராபபிலிட்டி ஆஃப் டி கிவன் ஏன்னா என்ன? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம டீன்றது என்ன ஈவெண்ட்டு?
ஒரு ரெட் பால் ஒரு ஒயிட் பாலாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஓகேவா? இங்கே கண்டிஷன் என்ன? அது ஃபஸ்ட் பாக்ஸ்லேருந்து கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்னென்ன இருக்குது எழுதிக்கோங்க. ஒரு ஒரு ஒயிட்டு, ரெண்டு ரெட்டு, த்ரீ பிளாக். ஓகேவா? ஒரு ஒயிட், ரெண்டு ரெட், த்ரீ ஒயிட் பால்ஸ் இருக்குது. ஓகேவா? மொத்தமாக எத்தனை பால்ஸ் இருக்குது? சிக்ஸ் பால்ஸ் இருக்குது. முன்னாடியெலாம் நம்ம ஒரே ஒரு சூஸிங் தான் பண்ணுவோம். அதாவது சிக்ஸ்லேருந்து ஒன்று சூஸ் பண்ணும்போது சூஸிங் அப்படின்னாலே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, என்சிஆர் ஃபார்ம். அதாவது சூஸிங்னா நமக்கு எத்தனை காம்பினேஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது சிக்ஸ்லேருந்து நம்ம ரெண்டு சூஸ் பண்ணுறோம்னா சிக்ஸ் சி டூ வரும். ஓகேவா? அப்போ இங்கே ஓவரால் அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் பார்த்தோம்னா சிக்ஸ் சி டூ. ஒன்றே ஒன்று சூஸ் பண்ணோம்னா அப்படியே போட்டுக்கலாமா? நம்ம இந்த ஒன்றுக்கும் மேலே ரெண்டோ மூணோ, இப்போ வந்து ஒரு பத்து பொருட்கள்லேருந்து அட் ஏ டைமில் ஃபோர் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணுறோன்னா அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி தான் போடணும். ஓகேவா? இது மாதிரி நம்ம ஃப்யூச்சரில், ஐ மீன் இதுக்கப்புறமே நம்ம டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்னென்னா ஒரே ஒரு பொருளை சூஸ் பண்ணும்போது அப்படியே போட்டுக்கலாம், ஒன்றுக்கும் மேலேன்னா நம்ம அதை கரெக்டாக சூஸ் பண்ணோம். எப்படி? நம்ம ஆறு மொத்தமாக ஃபஸ்ட்டு பாக்ஸில் ஆறு பொருட்கள் இருக்குது, ஆறு பால்ஸ் இருக்குது. அந்த ஆறு பால்லேருந்து ரெண்டு பாலை சூஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே ஓவரால் ஓவரால் ரிசல்ட்ஸ் எவ்வளோ? சிக்ஸ் சி டூ. பட் அதில் நமக்கு ஃபேவராக எத்தனை இருக்குது? நம்ம என்னென்ன கலர் தான் சூஸ் பண்ணுறோம்? ஒயிட்டும் ரெட்டு தான் இல்லையா? இந்த ஒரு ஒயிட்டிலேருந்து ஒரு ஒயிட்டை சூஸ் பண்ணுறோம், ரெண்டு ரெட்டிலேருந்து ஒரு ரெட்டை சூஸ் பண்ணுறோம். அப்போனா என்னது? ஒன் இன்ட்டு டூ, டூ பை சி டூ எவ்வளோனா ஃபிஃப்டீன். சிக்ஸ் சி டூ, டூ பை ஃபிஃப்டீன். அப்போ இதே போல் ப்ராபர்ட்டி ஆஃப் டி கிவன் பி சொல்லுங்கள் பார்க்கலாம். பியில் என்னென்ன இருக்குன்னா டூ ஒயிட்டு, த்ரீ ரெட்டு, ஒரு பிளாக் பால். ஓகேவா? இது வந்து பிளாக்மா, சாரி இது பிளாக்கு, பட் நம்ம அதை போடல நல்ல வேலை. ஓகே, இங்கே வந்து ஒரு பிளாக் பால் இருக்குது. இப்போ இதுலேயுமே ஆறு பால் தான் இருக்குது. அப்போ ஆறு பால்லேருந்து ரெண்டு பாலை சூஸ் பண்ணுறோம். அதில் நமக்கு எத்தனை ஃபேவராக இருக்குது? டூலேருந்து ஒரு ஒயிட்டு இன்ட்டு த்ரீலேருந்து ஒரு ரெட்டு. அப்போது டூ இன்ட்டு த்ரீ, சிக்ஸ் பை ஃபிஃப்டீன். இது சிக்ஸ் சி டூ சி ஒன் டூ தான், த்ரீ சி ஒன் த்ரீ தான். ஓகேவா? இங்கே என்சிஆர் ஃபார்ம்லாம் தெரியும்ல, அப்படியே தெரியலனாலும் நீங்கள் கால்குலேட்டரில் போட்டுக்கோங்க. அந்த என்சிஆரில் யூஸ் பண்ணி போட்டு என்சிஆர் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல்னு வரும். அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் டி கிவன் சி என்ன வரும்? அதாவது மொத்தம் இங்கேயுமே ஆறு பால்ஸ் தான் இருக்குது. அது என்னென்ன பால்ஸு? த்ரீ ஒயிட்டு, ஒரு ரெட்டு, அப்புறம் ரெண்டு பிளாக் பால்ஸ். ஓகேவா? இதுலேருந்து நமக்கு ஃபேவராக உள்ளது மூணு ஒயிட் பால்லேருந்து ஒரு ஒயிட் பாலை சூஸ் பண்ணுறோம், ரெண்டு அல்ல ஒரு ரெட் பால். ஓகேவா? ஒரு ரெட் பால்லேருந்து ஒரு ரெட் பாலை தான் சூஸ் பண்ணுறோம். அப்போ த்ரீ பை ஃபிஃப்டீன். இது எதையும் கேன்சல் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சு சம் போடுங்க பார்க்கலாம். தேர் ஃபோர் ப்ராபபிலிட்டி ஆஃப் டி ஈக்குவல் டு, இதில் வந்து டி கிவன் ஏ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, டி கிவன் பி ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, இது எல்லாத்தையுமே எடுத்து கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ப்ராபபிலிட்டி ஆஃப் டி ஈக்குவல் டு 11/45. நவ் இதை எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன், அதாவது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான் இல்லையா, அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் டி கிவன் பி வில் பி ஈக்குவல் டு 6/11. ஓகேவா? போட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல்.